இப்போ வந்து இப்ப நாட்டு சக்கரை தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரி கரும்பு நாங்க எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, எப்படி பார்த்து எடுக்கிறீங்க? அந்த கரும்பு வந்து அங்க வந்து ரெண்டு வகையான கரும்புக்குங்கன்னா, நம்ம சாப்பிட்ற கரும்பு எல்லாம் நாட்டு சக்கரை செய்ய முடியாது. அந்த நார்மலா அந்த கருப்பு கலர்ல இருக்கிற கரும்பு அதை செய்ய முடியாது. ஓகே, இந்த ரகம் ஒண்ணுங்க, இந்த ரகத்தை செய்யலாம். இன்னொரு ரகம் இருக்கு, நம்ம கரும்பு அதுல காட்டுறவாங்க. ஓகே, இந்த ரகம் பேருங்கன்னா, இந்த ரகம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோஸ் கரும்பு, இதுல நம்ம நாட்டு சக்கரை எடுக்க முடியும், எடுக்கலாம். இது வந்து 707 கரும்பு சொல்லுவாங்கண்ணா. ஓகேங்கண்ணா, இது வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க, நல்லா வளர்த்து பாருங்க, நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு கரும்பு. இது வந்துட்டு 707. ஓஹோ, இன்னொரு வெரைட்டி வந்து ரோஸ் கரும்புன்னு சொல்லுவாங்க. ஆஹா, இந்த வெரைட்டி இது வச்சுங்களேன், சாப்பிட்டு பாருங்க. பச்சை கரும்பு டேஸ்டா இருக்கு, நான் டேஸ்டாக அவுட்டன் சத்து அதிகம் வரும். இது வந்து 707 சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இப்போ ரோஸ் கரும்புன்னு சொன்னீங்களா, இதுதாங்கண்ணா இது. ஓ ஓகே ஓகே, எப்படி நீங்கள் வெரைட்டி கண்டுபிடிக்கிறீங்க? இது 707 ரோஸ் கோல்டன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அவுட்டன் சத்து வந்து எது அதிகம் வரும் கம்மியாக வரும் எங்களுக்கு தெரியும், அனுபவம் பார்த்து கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க.